ஹாவ் அ ஹெல்த்தி டே ஆல். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றது சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து ஒரு விலாகாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அன்னைக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5:30 போல் ஒர்க் கிளம்பிடுவாங்க. அன்றைக்கி வந்து பீட்ரூட் குழம்பு செய்யலான்றது வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு எல்லாமே ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டேன். அரைச்சி மட்டும் பேஸ்ட்டு ஊற்றணும். சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். சைடிஷாக வந்து அவருக்கு தயிர் வாங்கிக்க சொல்லிட்டேன். வீட்டில் வந்து அந்நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு மட்டும் அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி அதிலேயே ஊற்றி ஒரு 3 விசில் வந்து குக் பண்ண போகிறேன். அது குக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிளான குழம்பு, சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து கிண்டல் பண்ணிட்டாரு. 90s kids இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சத்துணவு சாதம் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், பீட்ரூட் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் கிண்டல் பண்ணிட்டார், பீட்ரூட் சாதம் ஸ்மெல் அடிக்கும்ல சத்துணவில், அந்த மாதிரி இருக்கு உங்கள் குழம்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன், பட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலை, அத்தைக்கும் எதுவும் வித்தியாசம் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்கு வந்து கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக தேவையான பொருளெல்லாம் வறுத்து ஆற வைக்க போகிறேன். முன்னாடி நாளே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஷ் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டீயும் அத்தைக்கு வந்து பிளாக் டீயும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க பால் எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அவங்க பிளாக் டீக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்கு வந்து தேவையான அளவு பால் காய வச்சுட்டேன். பவுடரை வந்து அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அத்தை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. கூல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து நான் லீவ் கேட்டிருந்ததுனால வந்துட்டேன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப டெம்ட்டாக இருந்ததுனால ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு ஹோட்டல் போயிருந்தேன். பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு தான் போயிருந்தேன். அவர் வந்து எப்போவுமே ஹாஃப் டே வந்துடுவார். நான் வந்து சிக்கன் ரைஸ் ஆம்லேட்டும் அவர் வந்து எக் ரைஸ் ஆம்லேட்டும் சொல்லியிருந்தார். அவர் வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்ருந்தாரு. எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 o'clock போல் இருக்கும். அத்தை வந்து போண்டா ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. சரி, நம்ம வெறும் போண்டா மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வித டீ வைப்போம்னு சொல்லிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சக்கரை தூள் போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் கொத்தமல்லி விதை இடிச்சிட்டு இருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இஞ்சியும் வந்து தட்டி போட்டு டீ வச்சுருந்தோம். அந்த டீ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ வச்சு குடித்தது உண்டான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் நல்லா மழை வர மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. ரொம்ப இருட்டிட்டு ஒரு மாதிரி வந்துச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கிளைமேட்க்கு நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. என் பையனும் வந்து அதை என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு சாப்பிட்டான். ஒரு போண்டை மட்டும் சாப்பிட்டான். ஆக்சுவலாக அவனுக்கு ஆயில் ஐட்டம்லாம் கொடுக்க மாட்டான், பட் அவன் சாப்பிட்றாங்கும்போது ஸ்கிப் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்